அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறைவார்த்தையால் நம் வாழ்வை மகிழ்விப்போம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய விழா புனித தேவ சகாயம் விழா. மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 10 இறை சொற்றொடர்கள் 17 முதல் 22 முடிய இதன் விளக்கம் அறிவோம். குடும்பங்களுக்குள்ளும் ஒற்றுமை குலைந்து இயேசுவின் அடியார்கள் அரச துரோக குற்றவாளிகள் எனவே கருதப்பட்டு காட்டி கொடுக்கப்படுவார்கள். இரண்டு பிளவுகளாக மக்கள் சமுதாயம் பிளவுபட்டே தீரும். அதை யாராலும் தடுக்க முடியாது. எனவேதான் பல வேளைகளில் இயேசுவின் சீடருக்கும் ஆண்டவர் பக்கம் நிற்பதா அல்லது உலகத்துக்கு இணங்கி போன குடும்பத்தினர் பக்கம் நிற்பதா என்ற கேள்வி எழுந்த வண்ணம் இருக்கும். அத்தருணங்களில் அவர்கள் எடுக்கும் முடிவுகளே அவர்களை குறுகிய பாதையில் சிலுவையை சுமப்பவர்களாய் செல்லவோ அல்லது அகன்ற பாதையில் செல்லவோ அழைத்து செல்லும். இயேசுவின் பக்கம் நிற்பதற்கான முடிவு முதலாவது ஆழ்ந்த இறைபற்று, இரண்டாவது அசைக்க முடியாத நம்பிக்கை, மூன்றாவது குடும்ப உறவுகள் ஆகியவற்றாலே நமக்கு வருவது. இவை கடவுளால் கடவுள் பணிக்கு உதவியாக இருப்பதற்காக தரப்பட்டவை. அவை கடவுளுக்கு விரோதமான திசையில் நம்மை இழுக்கும் பொழுது அவைகளையும் துண்டித்து கொள்ளும் துணிவு தேவை. அன்பார்ந்தவர்களே, இன்று புனித தேவ சகாயம் விழாவை கொண்டாடுகின்றோம். இவர் 1712 ஆண்டு ஏப்ரல் மாதம் 23 நாள் நட்டாளம் என்ற ஊரில் பிறந்தார். இவரது பெற்றோர் வாசுதேவன், தேவகி அம்மை. சிறு வயதில் இவர் ஞானமும் அறிவும் மிக்கவராக விளங்கினார். இதனால் திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மா தனது அரண்மனையில் காரியக்காரராக நியமித்தார். இவர் பார்க்கவியம்மா என்ற பெண்ணை மணந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். ஒரு சமயம் தேவ சகாயத்தின் வாழ்க்கையில் சோதனைகளுக்கு மேல் சோதனைகள் வந்தன. அப்போது மன்னரின் படைப்பிரிவில் படை தளபதியாக வேலை பார்த்த பெனடிக்ட் டிலனாய் என்பவரிடத்தில் தன்னுடைய வாழ்வில் வரும் சோதனைகளை எடுத்து சொல்ல, அதற்கு அவர் விவிலியத்திலிருந்து யோபின் வாழ்வை எடுத்து சொன்னார். தெய்வ சகாயம் மன அமைதி பெற்றார். பிறகு அவர் வேத நூலையும் இயேசு கிறிஸ்தையும் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார். அதனால் பத்மநாபபுரத்தில் பங்கு தந்தையாக இருந்த அருட்தந்தை பீட்டர் பரேரைஸ் என்பவரை சந்தித்து கிறிஸ்துவை பற்றி முழுமையாக அறிந்து கொண்டார். கிறிஸ்துவை பற்றி அறிய அவர் உண்மையான கிறிஸ்தவராகவே மாறினார். 1745 ஆண்டு 17 நாள் வடக்கன் குளத்தில் திருமுழுக்கு பெற்று நீலகண்டன் என்ற தன்னுடைய பெயரை தேவ சகாயம் என்று மாற்றிக்கொண்டார். இவருடைய மனைவியும் திருமுழுக்கு பெற்றார். அவர் பார்க்கவியம்மா என்பதை ஞானப்பு என மாற்றிக்கொண்டார். தேவ சகாயம் திருமுழுக்கு பெற்ற பிறகு புது ஆற்றல் பெற்றவராய் உணர்ந்தார். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை மக்களுக்கு மிக துணிவுடன் எடுத்துரைத்தார். இதனால் ஏழை எளிய மக்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு மனமாற தொடங்கினார்கள். இதை கண்டு சினமுற்ற அமைச்சர் மன்னரிடம் எடுத்து சொன்னார். மன்னரோ தேவ சகாயத்தை கழுதையின் மீது ஏற்றி எருக்கலை மாலையை அவருக்கு அணிவித்து ஏறக்குறைய 8 மைல் தூரம் கூட்டி சென்று பலவிதமாக துன்புறுத்தினார். 1752 ஆண்டு ஜனவரி 14 நாள் மன்னன் தேவசகாயத்தை ஆர்வாய் மொழிக்கு பக்கத்தில் இருக்கும்
காட்டாடி மலைக்கு கூட்டி சென்று கொலை செய்ய நிறுத்தினான். தேவசகாய் அண்ணாந்து பார்த்து, தந்தையே, என்னுடைய ஆவியை உம்மிட ஒப்படைக்கிறேன் என்று வேண்டினார். அதன் பிறகு மன்னன் தேவசகாயத்தை துப்பாக்கியால் சுட்டு தள்ள ஆணையிட்டான். அதன்படி துப்பாக்கி குண்டுகள் தேவசகாயத்தின் மார்பில் பாய அவர் இன்னுயிர் துறந்தார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். புனித தேவசகாயம் போன்று இயேசுவின் பெயரால் துன்பத்தை ஏற்க தயாராக நான் உள்ளேனா? ஒவ்வொரு நாளும் துன்பத்தின் மத்தியில் நற்செய்தி பணி இனிதாக செய்கின்றேனா? பிரச்சனை மத்தியில் நல்ல ஆன்மீக வழிகாட்டியை தேர்வு செய்து வழி நடக்கின்றேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இறைவார்த்தையில் நிலைத்து நின்று அதனால் ஏற்படும் துன்பத்தை மன உறுதியுடன் ஏற்றுக்கொண்டு வாழ துணிச்சலான ஆற்றை தாரும். ஆமீன்.